இப்போ நம்ம கடையிலெல்லாம் வாங்கி குடிப்போம் இல்லைங்களா பால் சர்பத்து. அந்த பால் சர்பத்து நம்ம வீட்டிலவே எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பால் திக்கான பால் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி எடுத்துக்கணும். நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துனுங்க. இந்த ஐஸ் கியூப்ஸு சர்க்கரை நாகப்பழம் எசன்ஸுங்க அதை ஊற்றி நம்ம செய்யலாம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இந்த பாலில் சர்க்கரை போட்டுக்கலாம். அந்த ஸ்வீட்டே போதுமா அந்த எசன்ஸு ஸ்வீட்டு. ஆனால் வேணும்னா நம்ம விருப்பப்பட்டால் கொஞ்சம் சுகர் போட்டுக்கலாம். சக்கரை போட்டுன்னு ஐஸ் கியூப் போட்டுன்னு இந்த பாதாம் பீஸு போட்டுன்னு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் சர்பத்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.